தேவக்கரையில் இருக்கிற காளி முன்னாடி செம்பியன் மாதேவி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்கள சுத்தி யாருமே இல்ல. காளி தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சதும், ஏண்டி உனக்கு இந்த ஓர வஞ்சனை, எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிற, என்ன மட்டும் ஏன் இவ்வளவு நாள் வாழ வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உனக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், ஆனா நீ எனக்காக என்ன பண்ணிருக்க, இந்த ராஜராஜன் அரசனா இருக்க வேண்டியவனா, அதிகாரிகள் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு என் பையன் மேல அபாண்டமா பழி போட்டு இந்த ஊரை விட்டே துரத்திட்டாங்க, என் வம்சமே பாழாய் போய் நிக்குது, ஆனா இந்த ராஜராஜன் மட்டும் நல்லா இருக்கான், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் பண்றேன், எப்படியாவது இந்த ராஜராஜனுக்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு அவரை சபிக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருந்தத ஒரு ஒற்றன் காளி சிலைக்கு பின்னாடி நின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அவன் நேரா பிரம்மராயர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல போறதா கோவிலோட பூசாரி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.